ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிடெட் ஃபுடீஸ். நான் சூரிய கலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபி. இந்த ஜிலேபி ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்வீட் ஷாப்பில் தான் வாங்குவோம். ஆனால் இதை நம்ம வீட்டிலே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க நம்ம இந்த ஜிலேபி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிடெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிலேபி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 180 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்தாச்சு. அடுத்தது பேக்கிங் சோடா சேர்க்கலாம். இதில் பேக்கிங் சோடா வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆரஞ்சு இல்லைனா எல்லோ கூட சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம புளிச்சு தயிராக இருக்கணும். இதுக்கு நம்ம இந்த ஜிலேபி செய்கிறதுக்கு இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் தயிரை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா திக்கான தயிரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். லம்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக பேட்டர் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வைப்போம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க, இப்போ ஜிலேபிக்கு நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 200 கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன் கரெக்டாக 200 கிராம் சர்க்கரை. அதே கிளாஸில் நான் 1/2 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிக்குது. இது வந்து நல்லா இன்னும் கொதி வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு பதம் வந்தோடனே, அதாவது குலோப் ஜாமுக்கு நம்ம செய்வோம் இல்லையா கொஞ்சம் பிசுபிசுப்பு பதம், அந்த அளவுக்கு வந்தோடனே நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபிக்கான சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிக்கு வந்து நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுகர் சிரப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் தொட்டு காமிக்கிறேன். நல்லா பிசு பிசுன்னு இருக்கு பாருங்க, பிசு பிசுன்னு இருக்கு. கம்பி பதம் இல்லை, நல்லா பிசு பிசுப்புன்னு இருக்கு. இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபிக்கான சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஜிலேபி போடக்குள்ளே சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வார்மாக சூடாக தான் இருக்கணும். ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த வந்து சுகர் போய் அதில் இறங்காது. அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இது. வாங்க நம்ம அதுக்குள்ளே ஜிலேபி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஜிலேபிக்கான பேட்டர் ரெடி ஆகி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கேக்குக்கான பைப்பிங் பேக்கில் தான் வந்து இந்த பேட்டரை நான் ஊற்ற போகிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பால் கவர் வருது இல்லையா அதில் கூட ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட ஒரு ஹோல்ஸ் போட்டு ஊற்றிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். நிறைய க்ரியேட்டிவாக நிறைய பண்ணலாம் அதில் நம்ம. இப்போ நான் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பைப்பிங் பேக்கில் ஜிலேபி பேட்டரை வந்து போட்டுட்டேன். இந்த கார்னரை வந்து கட் பண்ணி விட்டுடுவேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிலேபியை நம்ம போட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம போடணும். நம்ம போட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜிலேபி வந்து எழும்பி வரணும். இல்லைனா வந்து நம்ம போடுறதுக்குள்ளே இந்த டிசைன் வராது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டுடணும். நம்ம சுகர் சிரப்பில் போட்டு அதை நல்லா டிப் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி விடணும். சுகர் சிரப்பு வந்து நம்ம போடக்குள்ள வெது வெதுப்பா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தோடனேயும் சூடா போடணும். நம்ம இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி நம்ம மீதி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பால் கவர் யூஸ் பண்ணி ஜிலேபி போட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இதை போடக்கூடாது. லோ ஃப்ளேம்ல தான் வச்சு நம்ம இதை போடணும். அப்பதான் வந்து மாவு எழும்பி மேலே வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போடக்குள்ள நமக்கு அந்த ஷேப் வராது. போட போட நமக்கு வந்து ஷேப் வந்துடும். இது நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போடுறேன். ஏன்னா வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டியாக இருந்ததுன்னா. அதுக்காக தான் நான் இந்த ஷேப் இந்த சைஸில் போடுறேன். மூணு சுத்து இல்லைன்னா நாலு சுத்து போடுவாங்க இந்த ஜிலேபி. நான் வந்து மூணு சுத்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு சுத்து சுற்றிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக பிடிக்கும். அவங்களாம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுங்க. சாஃப்டாக வேணுன்றவங்க கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் எடுத்து போட்டுடுங்க. இப்போ வந்து நான் வந்து நல்லா கிறிஸ்பாக வேணுன்றதுக்காக நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த சத்தம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஜிலேபி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப் வந்து ஹாட்டாக தான் இருக்கணும். ஹாட்னா ரொம்ப ஹாட்டாக இல்லை, வெது வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் இதை போட்டவொடனே சுகர் சிரப் வந்து அதில் ஏறும் ஜிலேபியில். இங்கே பாருங்கள் இந்த சத்தமே உங்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்பினஸ்ஸு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை சுகர் சிரப்பில் போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஜிலேபி ரெசிபி செஞ்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செஞ்ச இந்த ஜிலேபியை நான் எடுத்துடணும் உங்களுக்கு, உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிலேபி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.